எழுத்தாளர் ஹரிசங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்த ஹரிசங்கர் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர் அவர் தற்போது சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வரைகலையாளராக பணியாற்றி வருகின்றார் தற்சமயம் நடு டாட் காம் பதாகை சொல்வனம் மலைகள் உள்ளிட்ட இணைய இதழ்களிலும் உயிரெழுத்து காக்கை சிறுகிநிலை உள்ளிட்ட திங்கள் இதழிலும் இவரது கதைகள் வெளியாகியுள்ளன தான் பிறந்த ஊரான பாண்டிச்சேரி மண்ணில் புழங்கும் கதைகளை எழுதி வரும் எழுத்தாளர் ஹரிசங்கர் அவர்களை ஏற்புரை வழங்க மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தொகுப்புடைய தலைப்பு வந்து முதல்ல சொன்ன எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கா இருந்தது இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தவர் வந்து அண்ணன் ஜீவகரிகாலன் இருந்தாலும் அந்த தலைப்புக்கு நியாயம் சேர்க்கும் வகையான ஒரு பதிலை வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னோடய முதல் கதை வந்து காக்கை சரிநிலைய இதழில் வந்து வெளிவந்தது மே மாதம் வெளிவந்தது எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கும் போது அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அப்பா கிட்டே கொடுத்து என் கதை அச்சியில் வந்தது அதுக்கு முன்னாடி இணையத்தில் வந்த கதை இணையத்தில் நாலஞ்சு வந்திருக்கு அச்சியில் வந்த கதை எங்கள் அப்பாட்ட காமிச்சேன் பார்த்துட்டு இப்படி வச்சுட்டார் நான் வெளியே போனதுக்கப்புறம் என் மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு அவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம் உருப்புடுற வேலை ஏதாவது பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பதிலடி வந்து முதல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் அந்த வேண்டாத வேலையை தான் பார்க்க போகிறேன்றதுக்காக தான் இந்த முதல் தொகுப்பு வந்திருக்கு தொடர்ந்து இந்த வேண்டாத வேலையை தான் செய்வேன்றதுக்கான பதில் அவருக்கு சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் சொல்லணும்னு விருப்பப்படுற விஷயம் எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் பத்து வயசில் வந்து என்னோடய அந்த டைமில் என்னோடய முக்கியமான காஸ்டியூம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுசர் போட்டு அதை தாங்கி பிடிச்சி ஒரு கயிறு இருக்கும் இதை போட்டுட்டு தான் தெரு தெருவா சுற்றிக்கிட்டு வந்துட்டுருப்பேன் ஒரு நாள் ஒரு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டி கடையில் போயிட்டு பொட்டி கடைக்கார்கிட்ட விட்டு தேன்முட்டாய் வாங்குறேன் தேன் மிட்டாய் தெரியும்னு நினைக்கிற எல்லாருக்கும் தேன் மிட்டாய் தேன்முட்டாய் நாலு வாட்டி கேட்குறேன் அவர் கொடுக்காமல் நின்று வேறு ஏதோ பார்க்குறாரு இப்போ எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து ஒரு பத்து ரூபாய் வைக்கிறாரு அவர் எதுவும் கேட்கல ஒரு சிகரெட் பேக்கெட் எடுத்து வைக்கிறாரு நான் திரும்பி அவரை பார்க்குறேன் எனக்கு அவரை பார்த்தோன்னே செம்மப்பாவும் வந்துருச்சு நான் தேன் தேன்முட்டை அது எப்படி அவர் எனக்கு பின்னாடி வந்தவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவரை முர்ச்சினே இருக்கிறேன் அவர் வாங்கிட்டு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காரு இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு அண்ணன் வந்து பேசிக்கிறாங்க அதை போறாரு அவர் தான் பிரபஞ்சன் அப்படின்றாங்க எனக்கு பிரபஞ்சன்ற ஒரு பேர் கேட்டவொடனே ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு ஆனால் அவர் எழுத்தாளர்னு எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்து ஒரு டிவி சேனலில் வேலை செய்யும்போது மக்கள் தொலைக்காட்சியில் அவர் தொடர்ந்து புத்தகங்களை அறிமுகப்படுத்திகிட்டே இருந்தார் டெய்லி காலையிலே ஏழு மணிக்கு வந்து பேசுவார் ஒரு நான் படிக்க ஆரம்பித்ததுக்கு அவருடைய அந்த அறிமுகங்களை தொடர்ந்து பார்த்தது ஒரு காரணமாக இருக்கலாம் என்னை படிக்க வச்சதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது ஆனால் அவரை நான் நேரில் தூரத்துலேருந்து ரெண்டு வாட்டி சந்திச்சிருக்கேன் பாண்டிச்சேரியிலேருந்து எழுதுறதாக அவங்க அறிமுகப்படுத்தினாங்க முதல் தொகுப்பு வெளிவந்த உடனே அவர்கிட்ட காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது தொகுப்பு அந்த ஆசை நிறைவேறிடுச்சு அந்த ஆசை ஒன்று நிறைவேற நிறைவேறிய ஆசையில் நிறைவேறாத ஒரு ஆசை அது அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது அதுக்கப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் ரெண்டு பேருக்கு முக்கியமான நன்றி சொல்லணும் விரும்புகிறேன் எழுத ஆரம்பித்து பத்திரிகைகளை அனுப்ப ஆரம்பித்தப்போ ஃபீட்பேக்குன்னு அனுப்புறது வந்து சுனில் கிருஷ்ணன் சொல்லிகிட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப நல்லா ஃபீட்பேக்கோ பத்திரிகைலேருந்து ரிப்ளை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பதாகை பாஸ்கர் அவர்கள் தான் ஒரு கதையில் இருக்கிற பிழைகளை வந்து ரெண்டு மூணு வாட்டி திருத்திலாம் அனுப்பி அடுத்தடுத்து நல்லா எழுதணுன்ற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தினது அவர் தான் ரெண்டாவது வந்து இளங்காண்ணன் இந்த தொகுப்பை வந்து செம்மைப்படுத்துறதுக்காக அவர் கூட உக்காரும்போது எனக்கு பலவிதமான திறப்புகள் திறந்து காமிச்சவர் இந்த தொகுப்பு நல்லா வந்தது வந்திருந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணமும் இலங்காண்ணன் தான் இலங்காண்ணனுக்கு என்னுடைய நன்றி மற்றபடி இந்த கதைகளை வெளியிட்ட இதழ்களுக்கும் அச்சு இதழுக்கும் என்னுடைய நன்றி